வணக்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றின தகவல்களின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம் வாங்க படிக்கலாம் தலைப்பு சென்னை மகாஜன சங்கம் நீதி கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்து அதற்கு போட்டியாக பிராமணர் அல்லாத காங்கிரஸ்காரர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபதில் துவங்கப்பட்டது பி கேசவ பிள்ளை தலைவராகவும் ஈவே ராமசாமி நாயக்கர் துணைத் தலைவராகவும் திரு வி கல்யாண பி வரதராஜலு நாயுடு போன்றோர் முக்கிய உறுப்பினராகவும் இருந்தனர் இந்தியன் பேட்ரியாட் என்ற ஆங்கில இதழும் தேசபக்தன் என்ற தமிழ் இதழும் வெளியிடப்பட்டது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபடுவதோடு ஆங்கில ஆட்சியையும் எதிர்ப்பதை கொள்கையாக கொண்டது அடுத்த தலைப்பு சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதியான பெரியார் இவே ராமசாமி நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் சுயமரியாதை இயக்கம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் சுயமரியாதையை வலியுறுத்தியதுடன் அவர்களை சமுதாயத்தின் மேல்மட்டத்திற்கு உயர்த்தவும் பாடுபட்டது மதம் ஜாதி அரசியலில் மற்றும் சமுதாயத்தில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை இவ்வியக்கம் கடுமையாக எதிர்த்தது மூடநம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபட்டது பெண் கல்வி விதவைகள் மறுமணம் கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமண முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக போராடியது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்து அன்று செங்கல்பட்டில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் வகுக்கப்பட்ட கொள்கைகள் திராவிட இன வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த மாநாட்டில்தான் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பெண் உரிமைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மா சிங்காரவேலரின் ஆலோசனைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு டிசம்பரில் சுயமரியாதை சமதர்ம திட்டம் ஒன்றை பெரியார் உருவாக்கினார் அரசியலில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை குறைக்கவும் தன்மான இயக்கக் கொள்கைகளை சட்டமாக்கவும் பொருளாதார பொது உடைமையை ஏற்படுத்தவும் சுயமரியாதை சமதர்ம திட்டத்தை அவர் செயல்படுத்தினார் இவ்வியக்கம் ஓர் அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக செயல்பட விரும்பியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த புரட்சி என்ற இதழுக்கு முதன் முதலில் எஸ் ஆர் கண்ணம்மாள் என்பவர் பதிப்பாளராக நியமிக்கப்பட்டார் இவரே தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் ஆவார் பெரியார் குடியரசு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் நாளன்று தொடங்கினார் அவ்விதழை அச்சடிக்கும் அச்சகத்திற்கு உண்மை விளக்க அச்சகம் என்று பெயரிட்டார் முதல் இதழை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் வெளியிட்டார் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற இவ்வியக்கத்தின் மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்திய சமூகத்தில் ஜாதி மத பிரிவுகளை குறிக்கும் குறிப்புகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் வெளியிடப்பட்ட சுயமரியாதை வேலை திட்டத்தின் மூலம் முன்வைக்கப்பட்டது இவ்வியக்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருமண முறை சுயமரியாதை திருமணம் எனப்படுகிறது இம்முறையில் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைகளான பிராமண புரோஹிதர் சமஸ்கிருத மந்திரம் ஓதி திருமணம் செய்வித்தல் தாலி கட்டுதல் போன்ற சடங்குகள் இன்றி திருமணம் எளிமையாக நடத்தப்படுவதற்கான நடைமுறைகள் இடம்பெற்றிருந்தன பேரறிஞர் அண்ணா முதல்வரானதும் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்படி அங்கீகாரம் அளிக்கும் பொருட்டு திருமணச் சட்டத்தில் ஏழு அ என்ற புதிய பிரிவை இணைத்து இந்து திருமணச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபது முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து வர வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நன்றி